அப்பப்போ நமக்கு எப்பெல்லாம் வந்து இபிஎஸ்க்கு செக் வைக்கணுமோ, அவருக்கு ஒரு நெருக்கடி, அவருக்கு ஒரு எச்சரிக்கை, அவருக்கு ஒரு பயம் கொடுக்கணுமோ அப்பெல்லாம் சசிகலா அவர்களை பேசுறத ஓபிஎஸ் ஒரு வழக்கமா வச்சிருப்பாரு. அந்த வகையில தான் இன்னைக்கு ஒரு மிரட்டலா இபிஎஸ்க்கு ஒரு மிரட்டலா நாங்க ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்றதோ, இல்ல நாங்க வந்து ஒரு தென் தமிழகத்துல எங்களுடைய வாக்கு வங்கி இருக்குன்னு காட்டுறதுக்காகவோ டிடிவியை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இந்த இணைப்பு கடைசி வரை போகுமா, இல்ல எப்பவும் முன்னாடி அவரை ஓபிஎஸ் ஃபாலோ பண்ண அந்த ஃபார்முலா படி ஒரு மிரட்டல், இபிஎஸ்க்கான ஒரு மிரட்டலா மட்டும் இதை நம்ம பார்த்துடலாமா? இபிஎஸ் மிரட்டுற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய மகா புலியும் கிடையாது, சூர புலியும் கிடையாது. தலைமை பண்புனா என்ன, தலைவனுக்கான குவாலிட்டினா என்ன அப்படிங்கிறத புரட்சி தலைவர் சிம்பிளா சொல்லியிருக்கிறார். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், இது மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். அப்ப பொறுமை இருக்கணும், கருணை இருக்கணும், கடமை இருக்கணும், இது மூன்றும் ஒருங்கே பெற்று ஒருவனால்தான் தலைவனா இருக்க முடியும். அந்த ஒருங்கே பெற்ற ஒருவர் யாருன்னா ஒருங்கிணைப்பாளர் தான். பொறுமை இருக்கு, கடமை இருக்கு, வள்ளல் கூடிய தன்மை இருக்கு. ஆனால் இதில் ஏதாவது தலைமை பண்புக்கான ஒரு குவாலிட்டி பழனிசாமியுடன் பார்க்க முடியுமா? பதவி கொடுத்தவர்களுக்கே முதலில் காலில் விழுவது, அப்புறம் கழுத்தையே கடிப்பது, அப்புறம் 4.5 ஆண்டு இந்த ஆட்சி நடத்துவதற்கு துணையாக இருந்த ஒருங்கிணைப்பாளர் வேண்டும், இவர் ஆட்சி கவிழாமல் இருக்க வேண்டும், இவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்றதற்கு அவர் வேணும், இவர் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்றதுக்கு அவர் வேணும், இவரை எதிர்கட்சி தலைவருக்கு கையெழுத்து போட்டு சபாநாயகருக்கு கொடுக்கறதுக்கு ஒருங்கிணைப்பாளர் வேண்டும். ஆனால் இத்தனையும் செய்துவிட்ட பிறகு அவர்களை துரோகம் செய்வது எப்படி, சின்னம்மாவிடம் பதவியை பெறுவது எப்படி, அவரிடம் எப்படி நடித்தார் என்பதை அந்த வீடியோவை சொல்லும், தினகரனிடம் எப்படி நடித்து அந்த எம்எல்ஏக்களிடம் எப்படி கையெழுத்து வாங்கினார் என்பதை அங்க இருக்கிற வீடியோவை சொல்லும். சரி கண்ணன், இதெல்லாம் எடுபடுமா கண்ணன்? அதை தாண்டி வந்துட்டோம், இப்ப இருக்கிறத நீங்க சொல்லுங்க. இப்ப அடுத்து சசிகலாவை சந்திப்பாரா ஓபிஎஸ்? நிச்சயமாக சசிகலா அவர்களை மாத்திரமல்ல, இது இதெல்லாம் டிடிவியோ சின்னம்மாவையோ ஒருங்கிணைப்பாளர் மூன்று பேரும் சந்திவிட்டால் ஏதோ சாதி கூட்டணி என்று ஒரு பிம்பத்தை உண்டாக்கிறார்கள். இவர்களெல்லாம் சாதி கட்சி வைத்து நடத்துவர்களா? அனைவரும் அதிமுகவில் இருந்தவர்கள் தான். இது சாதிக்கான ஒற்றுமை அல்ல, சாதிப்பதற்கான ஒற்றுமை. அதிமுக பிளந்திருந்தால், பிரிந்திருந்தால் எவ்வளவு பெரிய தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வந்திருக்கிறோம் என்பது பழனிசாமிக்கே தெரியும். அவரை முன்னிலைப்படுத்தி, அவரை தலைமைக்கான ஆட்களாக நிறுத்தி நாம் சந்தித்த அத்தனை தேர்தலும் தோல்விதான். இந்த தோல்வியை தொடர்ந்து சந்தித்த போதுதான் சரி நாம பிரிந்துடும். இப்ப சண்டையை யாருக்கு, எங்களுக்கும் சசிகலா அவர்களுடைய குடும்பத்திற்கும் தான் சண்டை. சண்டை போட்ட நாங்களே சமாதானம் ஆகிவிட்டோம். அவர்களால் லாபம் அடைந்த, அவர்களால் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அடைந்த பழனிசாமிக்கும் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? இது அது அவரை அவருடைய அது தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? இபிஎஸ் இப்ப என்ன சொல்றாரு, நான் இவங்க எல்லாம் ஓபிஎஸ் துரோகி, சசிகலா அவர்கள் இவங்களை எல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இனிமே நீங்க வந்து ஏன் சேர்க்கல, ஏன் சேர்க்கல அப்படிங்கறத கட்டாயப்படுத்துறதை விட என்ன என்ன அடுத்து நீங்க பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? அவர் யாரு எங்களை சேர்க்கறதுக்கு? அவர் தூக்கி எரிஞ்சிட்டு போறதான வேலை. சரி எப்படி தூக்கி எறிய போறீங்க கண்ணன், எப்படி தூக்கி எறிய போறீங்க? அடுத்து சசிகலா அவர்களை சந்திக்க போறீங்க, அப்ப அந்த மூணு பேர் சேர்றீங்க, அடுத்து என்ன நடக்கும், எப்படி நீங்க இபிஎஸ் எதிர்கொள்ள போறீங்க, என்ன வியூகம் வச்சிருக்கீங்க, எப்படி நடத்த போறீங்க, அடுத்த மாநாட்டுல ஒன்று சேருவீங்களா, யாரோட தலைமையை நீங்க ஏத்து வரப்போறீப்ப? ஓபிஎஸ் மீட் பண்ணிருக்காரு, சரி சந்திச்சிருக்கிறாரு, அடுத்து சசிகலா அவர்களை சந்திக்கும் போது இவர் மறுபடியும் இரண்டாவது பொசிஷனுக்கு வர்றதுக்கு ரெடியா இருப்பாரா? ஓபிஎஸ் நான் வந்து சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நான் செயல்பட தயார் அப்படிங்கிறதுக்கு வருவாரா? அதாவது சசிகலா அவர்கள் தலைமையா, ஒருங்கிணைப்பாளர் தலைமையா, தினகரன் தலைமையா, அதிமுக ஒன்றாக இருக்கும் போது யார் தலைமை ஏற்பு என்பதை அவர்கள் பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நாங்கள் அவரை ஃபாலோ செய்கிறவர்கள் எல்லாம் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் யார் தலைமை ஏற்று செயல்படுவது என்பது பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? இல்ல முதல்ல உங்களுக்குள்ளேயே அந்த முடிவுக்கு வருவீங்களான்னு கேக்குறேன். இப்ப உங்களுக்கு பழனிசாமிக்கு பத்தி கவலைப்படுறது அடுத்து இருக்கட்டும்,
அவர் கவலைப்படுறாரு, அவர் ட்ராக் தனியாயிருச்சு. இப்போ உங்களுக்குள்ள என்ன முடிவுக்கு வருவீங்க? இல்ல இந்த சந்திப்பு அப்பப்ப சந்திக்கிறது பண்றதோட அது அப்படியே கடந்து போயிடுமா? இல்ல நீங்க ஒரு கூட்டணியா அமைக்கும் போது யாருடைய தலைமைங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்களா? கண்டிப்பாக அதிமுக ஒன்றான இயக்கமாக, ஒருங்கிணைந்த இயக்கமாக, பலமான இயக்கமாக மாறும் பொழுது அந்த இடத்தில் பழனிசாமிங்கிற ஒரு நபர் இருந்ததுக்கான சூடே இருக்காது, இல்லாமல் போய்விடுவார். எப்படி 100% ஆதரவோடு சின்னமா பொதுச் செயலாளராக போய் சிறைக்கு போய் திரும்பி வரும்போது அவருக்கு பொதுச் செயலாளருங்கிறது கேள்விக்குறியானதோ, அதேபோல் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற பழனிசாமி பல வழக்குகளில் சிறை செல்ல நேரிடும் போது திரும்பி வரும்போது அவருக்கும் அதிமுகவிற்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதிமுகவில் பிரிந்திருந்த அனைவருமே ஒன்று சேர்ந்து ஒரே இயக்கமாக அதிமுக தலைமையில் பாராளுமன்றத்தை சந்திக்க இயக்கமாக 2024 ஒருங்கிணைப்பாளரை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்திய தேர்தலாக நடைபெறத்தான் போகிறது. அதை அனைவரும் பார்க்கத்தான் போகிறார்கள்.